ஏயூ அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஜாப் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய வீடியோஸ் உங்களுடைய பிஜி பிஹெச்டி அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டடான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இதில் வந்துட்டு ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இந்த போஸ்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக பார்க்கலாம். நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி சொல்லிடுறேன். அவங்க யூஜி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணாங்க. என்னுடைய யூஜி ஃபோர் இயர்ஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இப்போது நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க மற்ற பேங்கிங் எக்ஸாம் எல்லாத்துக்குமே. ஸோ அதே டைமில் சைமல்டேனியஸ்லாம் அவங்க காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணதும் அவங்களுக்கான போஸ்டிங் வந்து மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும், நம்ம சேனலுடைய வீடியோஸ்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டது தான், ஹிந்தி வந்து மேண்டட்ரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்துடலாம். ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் இது ஃபீல்டு போஸ்ட்டு தான். ஸோ இந்த ஜாப் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டு சீனியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொசீஜர். ஸோ நமக்கு வந்து சீனியர் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணி, ஸோ இதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதுதான். ஸோ அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜாப் வந்து என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து காட்டனை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து எம்எஸ்பி ப்ரைஸ் வந்து தெரியும், ஒவ்வொரு வருஷமும் எம்எஸ்பி ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த எம்எஸ்பி ப்ரைஸ்க்கு வந்து காட்டனை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய காட்டன் குரோயிங் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண எல்லா காட்டனும் பில்லிங் பண்ணிவிட்டு அதோடைய மெயின் ஆஃபீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஜின்னிங் டு காட்டன் வித் கான்ட்ராக்டட் ஃபேக்ட்ரி பேல்ஸ் ஸ்டோர்ட் அட் த சிடபிள்யூசி குடோன், காட்டன் கார்பரேஷன் ஆஃப் குடோனில் வந்துட்டு என்னென்ன அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண காட்டன் எல்லாமே வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கான்ட்ராக்டருக்கு வந்து காட்டன் சேல்ஸ் பண்ணிவிடணும். அதுக்கப்புறம் காட்டனோட சீடு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த சீடு வந்து ஆயில் மில்க்கும் சேல் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது. சீசன் டைமிங்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் கரீஃப் ரபி இந்த மாதிரியான சீசன்லலாம் வந்துட்டு கிராப்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுற ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். இதே ஆஃப் சீசன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இந்த பில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கான பில்லு, அதுக்கப்புறம் இன்வாய்ஸஸ், ஸோ இந்த மாதிரின ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஜாப் அப்போ ஜாப் பற்றின ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாபில் ப்ரொமோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 3-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து லோ க்ரோத் போஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஒர்க் வந்து பார்த்தோம்னா சீசனல் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஆஃப் சீசனில் வந்து ஒர்க் கம்மியாக இருக்கும், ஆன் சீசனில் வந்து ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்ற எக்ஸாமுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவோட போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆஃப் சீசனில் இருக்கக்கூடிய டைமை வந்து நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேலரி, பேசிக் பே பொறுத்த வரைக்கும் 22,000லேருந்து 90,000 வரைக்கும் இருக்குது. ஸோ பேசிக் வந்து எவ்வளோ அப்படின்னா 22,000 இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தோம்னா ஐடியா வந்து 44.3% இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ வந்து 9% இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் சிட்டிஸை வந்து அந்த ஹெச்ஆர்ஏ வந்து வேரி ஆகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு இதை தாண்டி கேஃபிடேரியா வந்து 20% வந்து கொடுக்குறாங்க. பிஎஃப் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 12% வந்து டிடக்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ பேசிக் ப்ளஸ் டிஏ இதிலேருந்து வந்து டிடக்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா கிராஸாக நம்மளுடைய ஹேண்டுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா மந்த்லி வந்துட்டு 38,000லேருந்து 34,000 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கையில் வந்துட்டு நமக்கு 34,000 வந்து இந்த ஜாப்பில் கிடைக்கும். அதாவது பேசிக் வந்து 22,000, பட் இதுக்கப்புறம் நமக்கு ஹெச்ஆர்ஏ கேஃபிடேரியா இதெல்லாமே சேர்த்து 34,000 வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னா ட்ரை ஆல் எக்ஸாம்ஸ், இஃப் நாட் கெட் அதர் எக்ஸாம் ஆல்சோ சூஸ் த பெட்டர் ஆப்ஷன் ஆஃப் யுவர் பர்செப்ஷன். ஸோ இதுதான் நம்ம சேனலில் எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ஸோ ஆஃப் சீசனில் வந்து ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும், ஆன் சீசனில் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆஃப் சீசனில் இருக்கக்கூடிய டைமை வந்து நீங்கள் மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட வேறு நல்ல ஜாபில் இல்லை சேலரி அதிகமாக இருக்கக்கூடிய ஜாபில் இல்லை லோக்கல்லே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து இதை விட கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து என் ஃப்ரெண்டுங்கிட்ட பர்சனலாக சொன்னது. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் லெவல் போஸ்ட்டு தான். ஸோ ஒன்லி ஆஃபீஸ் போஸ்ட், ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி சேம் சேலரி, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வந்து அதே மாதிரி தான், 5 இயர்ஸ்க்கு வந்து மினிமம் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து ஆஃபீஸ் போஸ்ட்டு தான், பட் இதோடைய க்ரோத் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜிலன்ஸ் அண்ட் த சர்வைலன்ஸ் ஆஃப் த சென்டர் அண்டு மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இந்த போஸ்ட் வந்து இருக்கும். ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1 to 2 இயர்ஸ், முன்னாடி வந்து 3 to 5 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க ஜெஸியில், பட் இதில் வந்து 1 to 2 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து ப்ரொமோஷன் வரும், அதுக்கப்புறம் ஜிஎம், சாரி மேனேஜர், ஜிஎம் இந்த மாதிரி வந்து ஹையர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹை க்ரோத் போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 30,000 120,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 30,000, அதில் வந்து 22,000 இருந்தது. ஸோ இதில் வந்து 30,000 பேசிக் சேலரி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஐடியா வந்து 44.3% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெச்ஆர்ஏ வந்து பெஸ்டான அந்த கேட்டகரி, சாரி சிட்டியோடைய கேட்டகரியை பொறுத்து நமக்கு ஹெச்ஆர்ஏ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கேஃபிட்டேரியா வந்து 20% சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேம் டிடக்ஷன் வந்து 12%, இந்த டிடக்ஷன்லாம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடி வந்து சொல்லியிருப்போம். பேசிக் வந்து இதில் 30,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணு ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். நம்ம சேனலுடைய கமெண்டில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ முக்கியமாக நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் வந்து ஹிந்தி, ஹிந்தி வந்து எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் இதுக்கான போஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடில் ஒரு சில இடத்துல தான் வந்து கொடுப்பாங்க, பட் மேக்ஸிமமான போஸ்ட் வந்து அதர் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போது ஹிந்தி வந்து கற்றுக்கணுமா அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, ஹிந்தி தெரியல, இந்த ஜாப் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியல அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜாப் கிடச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஹிந்தி தாராளமாக கற்றுக்கலாம், இதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக அங்கே போய் ஜாயின் பண்ணி நியர்லி ஒரு 7 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ அந்த 7 மந்த்ஸில் நான் இங்கே மகாராஷ்டிராவில் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இருக்கேன், என்னை விட 10 மடங்கு வந்து ஹிந்தி நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஹிந்தி வந்து சுத்தமாக தெரியல அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நமக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து ஹிந்தி இருக்குது. ஸோ அந்த வச்சு நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஈவன் ரைட்டிங், ரீடிங் இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஈவன் நம்ம தமிழ் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் வந்து வடமொழி சொற்களாக தான் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ கம்மி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து ஹிந்தியில் மராட்டியில் எல்லாத்துலேயுமே வந்து கம்மி தான். நம்ம தமிழில் குறைவு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம ஏதோ ஒரு மற்ற லாங்குவேஜ் திணிப்புனால நம்ம வந்து கம்மி அப்படின்னு நம்ம மாற்றிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வேர்ட்ஸ் வந்து நமக்கு சிமிலராக இருக்கும். அதனால் ஹிந்தி கற்றுக்கிறதுலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஹிந்தி தெரியாது அப்படின்ற ஒரு ரீசனால் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணாமல் விடுறதோ இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் விடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஹிந்தி வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான், அதை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இந்த போன 7 மந்த்ஸில் ஹிந்தி வந்து நல்லாவே பேசுகிற அளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. ஈவன் மராட்டியும் வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. நான் இங்கே வந்து 2 இயர்ஸாக இருக்கேன், பட் என்னால் வந்து மராட்டிலாம் ரொம்பலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஏதோ 1 or 2 வேர்ட்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் அந்த கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய கொலீக்ஸ் கூட இல்லை ஃபார்மர்ஸ் கூட அந்த மாதிரிலாம் காண்டாக்ட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணாமையோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணாமையோ இருக்காதிங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதை விட உங்களுக்கு லோக்கலில் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஜாப்பில் கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த போஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நம்மளுடைய நேட்டிவ் ஸ்டேட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு எல்லாமே டைம் வந்து ஆகும். ஸோ பெட்டர் லோக்கலில் இருக்கக்கூடிய இதை விட நல்ல ஜாப் கிடச்சது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப் வந்து ரிட்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து வர தேவையில்லை. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் போகணும், ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா இந்த ஜாப் போகிறது வந்து பெட்டர். இது வந்து நம்ம சேனல் சைடிலிருந்து கொடுக்கக்கூடிய சஜஷன். ஸோ ஃபைனல் டிசிஷன் வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. All the best for preparation.